நாட்டில் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைபவர்களின் எண்ணிக்கை 70% அதிகமாக உள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 56,110 பேர் நோய் தொற்றில் இருந்து குணமடைந்ததை தொடர்ந்து இதுவரையில் ஒட்டுமொத்தமாக நோய் தொற்றில் இருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 16,39,599 அதிகரித்துள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 23 லட்சத்தை கடந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 60,963 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து இதுவரையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை 23,29,638 அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் தற்போது 6,43,948 பேர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் நோய் தொற்று காரணமாக இதுவரையில் 46,091 பேர் உயிரிழந்துள்ளனர். எனினும் இந்தியாவில் இறப்பு வீதம் குறைந்து 1.99% உள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று மேலும் 5,834 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனை அடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை 3,08,649 அதிகரித்துள்ளது. நேற்று மேலும் 6,005 பேர் குணமடைந்து வீடு திரும்பியதால் ஒட்டுமொத்த குணமடைந்தோர் எண்ணிக்கை 2,50,680 உயர்ந்துள்ளது. நேற்று மட்டும் 118 பேர் உயிரிழந்ததால் ஒட்டுமொத்தமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 5,159 அதிகரித்துள்ளது. மாநிலம் முழுவதும் தற்போது 52,810 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னையை பொறுத்தவரை நேற்று மேலும் 986 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. புறநகர் மாவட்டங்களான செங்கல்பட்டில் 388 பேருக்கும் காஞ்சிபுரத்தில் 330 பேருக்கும் திருவள்ளூரில் 362 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோவையில் 324 பேருக்கும் ராணிப்பேட்டையில் 333 பேருக்கும் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2,05,30,324 அதிகரித்துள்ளது. இதுவரை 7,46,022 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 1,34,50,211 பேர் குணமடைந்துள்ளனர். அதிகபட்சமாக அமெரிக்காவில் 53,05,957 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 1,67,749 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 27,55,342 பேர் குணமடைந்துள்ளனர். பிரேசிலில் 31,12,393 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 1,03,099 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 22,43,124 பேர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 8,97,599 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 15,131 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 7,04,175 பேர் குணமடைந்துள்ளனர். தென்னாப்பிரிக்காவில் 5,66,109 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 10,751 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 4,26,125 பேர் குணமடைந்துள்ளனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.